ஆசியாவின் மிக பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ஜூலை 15ஆம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை புதுநத்தம் சாலையில் ரிசர்வ் லைன் பகுதியில் 2.7 ஏக்கர் பரப்பளவில் 215 கோடி மதிப்பீட்டில் 6 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்நூலகம். தரைத்தளத்தில் தமிழர்கள் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ண வண்ண கலை ஓவியங்கள் வரவேற்கின்றன. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையின் பெருமைகளை பறைசாற்றும் புகைப்படங்கள், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, தமிழ் மண்ணின் தொன்மையை கண்டறிந்து கூறும் அகழ்வாராய்ச்சி போன்றவற்றின் காட்சி அமைப்புகள் இக்கலைக்கூடத்தில் அழகுற காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த சக்கர நாற்காலிகள் மற்றும் தானியங்கி படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் எளிதாக அணுகி பயன்பெறும் விதமாக பிரெய்லி நூலகம் நவீன தொழில்நுட்பத்தில் வாசிப்பை எளிமையாக்குகிறது. முதல் தளத்தில் குழந்தைகள் விரும்பி படிக்கும் வகையில் கண்கவர் நூலகம் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. சிறார்களின் அறிவுத்திறனை வளர்க்கும் வகையில் அறிவியல் கருவிகள் அவர்களுக்கு கல்வியையும் சேர்த்து கற்பிக்கும் வகையில் இருக்கிறது. தமிழர்களின் வரலாற்று நிகழ்வுகளையும் பண்பாடுகளையும் பன்னாட்டு தகவல்களையும் உள்ளடக்கிய அறிவு களஞ்சியமாக பிரகாசிக்கிறது இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று அழைக்கப்படுவதற்கு இந்த தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் பிரிவு சிறந்த சாட்சி. அவர் தடம் பதிக்காத கலை வடிவங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாடகம், நாவல், வரலாறு என எல்லா வடிவங்களிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் கலைஞர். அவரின் அனைத்து நூல்களும் சிந்தனையை தூண்டும் பகுத்தறிவு பெட்டகங்கள். 15 வயதில் கலைஞர் எழுதிய அவரின் முதல் நாடகமான பழனியப்பன் தொடங்கி அவரின் படைப்புகள் தமிழுணர்ச்சி, சமுதாய கண்ணோட்டம், சமூக நீதி போன்ற கருத்துக்கள் நிறைந்திருக்கும் அனைத்து நூல்களும் இங்கே உள்ளன. 2ஆம் தளத்தில் தமிழில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்புகள். உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்கிறது. அகத்தியம், தொல்காப்பியம் தொடங்கி காலம் வாரியாக தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், தமிழ் திருமுறைகள், இலக்கண நூல்கள், தமிழ் அறிவியல் நூல்கள் ஆகியவற்றின் அணிவகுப்பு இதற்கு சான்று. 3ஆம் தளம் முழுவதும் ஆங்கில நூல்கள் நிறைந்த பிரிவு. பிற நாடுகளின் தொன்மை மற்றும் வரலாற்றினை அறிந்து கொள்ளும் விதமாக 3ஆம் தளம் முழுவதும் ஆங்கில நூல்களின் பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் 4ஆம் தளம் தேடல்களுக்காக அமைக்கப்பட்ட களம். ஆம், பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கெடுப்பவர்கள், அதாவது கல்வி உதவித்தொகைக்கான திறனாய்வு தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள், தகுதித் தேர்வுகள், பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கான தேர்வுகள் ஆகியவற்றிற்கு ஒருவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள உதவும் அறிவு களஞ்சியம் இக்களம். இன்றைய நவீன டிஜிட்டல் உலக வளர்ச்சிக்கு ஏற்ப 5ஆம் தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின் நூலகத்தின் மூலம் இணையவழி புத்தக தேடல் மிகவும் எளிமையாகிறது. வீடியோ எடிட்டிங், ஆடியோ டப்பிங், வீடியோ குறும்படம் உருவாக்குதல், சமூக ஊடகங்களில் செயலாக்க பணிகளை கற்றுக்கொள்ளும் விதமாக ஸ்டுடியோக்கள் நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தளம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நிர்வகிக்கும் தளமாக திகழ்கிறது. தமிழர்களின் வரலாற்று நிகழ்வுகளையும் பண்பாட்டினையும் பன்னாட்டு தகவல்களையும் உள்ளடக்கிய ஞான பெட்டகம் இந்நூலகம் என்றால் அது மிகையாகாது.